ஆசான் சொல்றபடி கேட்டோன்னா நம்ம தலையெழுத்தையே மாத்திடுவாருங்கிறத வந்து நானே என்னுடைய அனுபவத்தை பார்த்துட்டேன். இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணமே வந்து இங்க நின்று பேசுறேன்னா அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து சாட்சாத் முருகப்பெருமானின் திருவதரமாக ஆறுமுக அரங்கரின் அருளால் தான் நான் இங்கே நின்று பேசின்னு இருக்க முடியுது. போன பௌர்ணமியில் கூட நான் பேசுகிறப்ப சொன்னேன், எனக்கு உடல்நிலை ரொம்ப சீர்கட்டு, நான் இருப்பேனா போயிடுவேனாங்கிற நிலைமையில் இருந்தவன். இன்றைக்கி இங்கே வந்து 32 நாள் இங்கே உட்காந்து மீண்டும் ஒரு பௌர்ணமியில் பேசின்னு இருக்கிறேன்ட்டு. இது 2வது பௌர்ணமி இல்லை, எனக்கு 4 பௌர்ணமி வரிசையாக அட்டன் பண்ணியிருக்கேன் நான். என்னால் முடியுது, எங்கே இருக்கிறோம், கோயத்தில் இருக்கிறோம், இங்கே துறையூருக்கு வந்து இதை அட்டன் பண்ணி என்னால் இருக்க முடியுதுன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கெல்லாம் வந்து கிடைச்ச வாய்ப்பை வந்து நழுவ விட்டுறக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொண்டு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுங்கிறத மறந்துடாமல் கிடைத்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு ஞானி, ஒரு பெரிய ஞானி ஒருவர் வந்து ஒரு செல்வந்தரோட வீட்டுக்கு வெளியில் உட்கார்ந்துருந்தான். உட்கார்ந்துருக்கிறப்ப பிரம்மதேவன் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போனார். வீட்டுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப வர்றப்ப அந்த ஞானி கேட்டாரான், என்னையா பிரம்மதேவரை இங்கே எதுக்காக வந்தீர் அப்படின்னு கேட்டேன்னா, பிரம்மதேவன் சொன்னால், இது வந்து ரகசியம், பிரம்ம ரகசியம், இதை எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும், இருந்தாலும் நீங்கள்லாம் முக்காலம் தெரிஞ்ச ஞானி, உங்களுக்கு சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. இந்த செல்வந்தருக்கு ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாமல் இருந்தது, இப்போ தான் ஒரு குழந்தை பிறந்திருக்கேன், அந்த குழந்தைக்கு தலையெழுத்து எழுதி வச்சுட்டு வரேன்னு சொன்னாரான். அப்போ என்ன எழுதி வச்சுக்கேன்னு கேட்டேன்னா, சொன்னாராம் அவருக்கு, இவர் பெரிய செல்வந்தர், இவருக்கு பிறந்த குழந்தைய வந்து ஒரு மாட்டை கட்டிட்டு தான் அவரோட குடும்பமே நடத்த போகிறாரு அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்தேன்னு சொன்னார். அப்படியான்னு சொல்லிட்டு இவரும் கேட்டுன்னு போயிட்டார். இந்த ஞானி வந்து 20-25 வருஷம் கழிச்சுட்டு அதே ஊருக்கு வர்றப்ப அந்த வீட்டுக்கு விட்ட போய் பார்த்தோன்னா அந்த மாட மாளிகையெல்லாம் இல்லை. அப்போது ஒரு குடிசை மாதிரி இருந்தது, அதில் வந்து அந்த செல்வந்தரோட பையன் ஒரு மாடு வச்சுட்டு அவரோட மனைவி மக்களோட குடித்து நடத்திருக்கார். ஒரே ஒரு மாடு, வயசான ஒரு மாடு. அவர்கிட்ட போய் கேட்டார், என்னப்பா இந்த ஒரு மாட்டை வச்சுக்கிட்டு நீ எப்படி குடும்பம் நடத்தின்னு இருக்க, என்ன பண்ணின்னு இருக்கேன்னு கேட்டார் அந்த ஞானி. கேட்டோன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஐயா இந்த மாடு கூட வயசான மாடு, பகலில் கூட இதுக்கு வந்து நான் வந்து சரக்கு இங்கேருந்து அங்கே போய் சரக்கு எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு அதில் கிடைக்கிற கூலியை வச்சு தான் குடும்பம் நடத்தின்னு இருக்கேன். பகலில் எனக்கு இந்த மாடு வந்து ரொம்ப ஓல்டாக இருக்கிறதுனால எனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது, அதனால் இரவு நேரத்தில் தான் கிடைக்கிறத வச்சுட்டு ஒரு 5 ரூபா 10 ரூபா கிடைக்குது, அதை வச்சுட்டு என்ன குடும்பத்தை நடத்தின்னு இருக்கேன்னு சொல்லுவார். உடனே அவர் என்ன சொல்லுவார், ஞானி நான் சொல்கிறத கேட்பியான்னு கேட்பார். ஐயா அவர் என்ன அந்த நிலையில் கூட, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் வந்து தவறாமல் கேட்பேன், சொல்லுங்க ஐயான்னு கேட்பேன். நீங்கள் என்ன பண்ணு, இந்த மாட்டை போய் வித்துடு, எவ்வளோ குறதோ அதை வித்துடுன்னு. இவரும் சொன்ன பேச்சை கேட்டுட்டு, ஞானி சொன்ன பேச்சை கேட்டுட்டு அந்த மாட்டை போய் வித்துட்டு 50 ரூபா கிடைக்கும். 50 ரூபா கொண்டு வந்துட்டு இவர்கிட்ட வந்து ஞானிகிட்ட வந்து திரும்ப கேட்பானான், ஐயா என் கையில் இன்னொரு 50 ரூபா இருக்குது, 50 ரூபாய்க்கு நான் இதை விற்றேன், இதை இன்னொரு நல்ல மாடு ஒன்று வாங்கிட்டோமா, வாங்கினா என்னோடய வியாபாரம் நல்லாயிருக்கும்னா, வேண்டாம் வேண்டாம் அது பண்ணாத, இந்த 50 ரூபாய் எடுத்து போய் உங்கள் ஊரில்லாம் இருக்கிறவங்களுக்கு அன்னதானம் பண்ணிடுன்னு சொல்லிட்டான். ஸோ அவர் நினச்சார் சரின்ட்டு, அவர் சொன்ன மாதிரி 50 ரூபாயும் காலி பண்ணிட்டார். அன்னதானம் பண்ணி காலி பண்ணிவிட்டு நைட்டில் யோசனை பண்ணார், இருக்கிற 50 ரூபாயும் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டோம், மாடும் போயிடுத்து, என்ன பண்ணுறது, அப்படியே தூங்கிட்டார். காலையில் எழுந்து கதவை திறந்து பார்த்தோன்னா ஒரு மாடு நிற்குது, ஒரு மாடு வந்து அவர் வீட்டுக்கு முன்னாடி நிற்குது. உடனே ஞானிக்கிட்ட போய், ஐயா ஒரு மாடு எனக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொன்னனாக்கா, சரி பரவாயில்ல இதையும் போயிட்டு மறுபடியும் இதை வித்துடு அப்படின்னு சொன்னார். இதை வித்துட்டு வந்து அதை போய் வித்துட்டு வந்து 1000 ரூபா கிடச்சிது. அவர் 1000 ரூபா கொண்டு வந்தால் என்ன பண்ணாங்க, உங்கள் ஊரில் எத்தனை பேர் வந்து திருமண வயதில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து திருமண பண்ணுறதுக்கு எவ்வளோ சேவை பண்ணணும் பண்ணு, இன்னும் சில அன்னதானம் பண்ணு, வேறு யாராவது ஏழை எளிய மக்கள் யாராக இருந்தான்னா அவங்களுக்கு உடை எடுத்து கொடு அப்படின்ட்டு 1000 ரூபாயும் காலி பண்ண சொல்லி. இப்படியே வந்து மாடு ஒரு இதை முடிக்கிறாரு, காலி பண்ணுறாரு, அடுத்த நாள் வந்து இன்னொரு மாடு வந்து நிற்குது அவருக்கு. இப்படி பண்ணிகிட்டே இருக்கார். அப்போ பிரம்மதேவனை வந்து கீழே திரும்ப இறங்கி வந்து ஞானிக்கிட்ட சொல்லுவார், ஐயா அவருக்கு இந்த மாதிரி நான் எழுதி வச்சேன், நீங்கள் உங்களுடைய அருளால் அவருக்கு அறிவை புகுத்தி இந்த விதியவே வந்து அறிவை யூஸ் பண்ணி மாற்றி அமைக்கிற அளவுக்கு வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா அவனுடைய விதியை மாற்றி எழுதுன்ட்டு பிரம்மதேவனுக்கு ஞானி சொன்னான். அதனால் அரங்கர் சொல்லும் கொள்கைகளை தவறாமல் ஃபாலோ பண்ணுற நமக்கு
கண்டிப்பாக நம்முடைய விதி மாற்றி அமைக்கப்படும், என்னுடைய விதி மாற்றி அமைக்கப்பட்டது போல என்பதை மனதில் வைத்துக்கொண்டு எல்லோரும் ஒரு மனமதாக செயல்பட்டு ஒரு மனதாக உலகமெங்கும் முருக ஜபத்தையும் அரங்கனின் நாமத்தையும் கொண்டு சேர்க்க வேண்டும். அப்படி நாம் சேர்ப்போமாயில் விரைவில் முருகன் வெளிப்பட்டு கலியுகத்தை முடிவு செய்து ஞானயுகம் அமைப்பதற்கான நாள் விரைவில் இல்லை, வெகு நிறைவில் வரும் என்பதை மனதில் கொண்டு எல்லோரும் ஒரு மனதோடு செயல்படுவோம். எல்லா தொண்டர்களும் ஒரே குரல், அரங்கனின் குரல், அரங்கன் குலம், நம் அரங்கன் குலத்தை சேர்ந்தவர்கள் என்று நினைத்து கொண்டு ஒரே மனதோடு நாம் செயல்பட்டு ஆசான் அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்வதற்கு நாமும் ஒரு துரும்பாக இருந்து செயல்படுவோம் என்று அதற்கான எல்லா சக்தியையும் ஆசான் நமக்கு எல்லோருக்கும் கொடுக்க வேண்டி இந்த வாய்ப்பினை கொடுத்த அரங்கர் திருவடிகளை வணங்கி மகிழ்கிறேன்.